उपभीतिन ऊर्ध्वपुण्डरीतिनीजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थभागमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मत् गुरुपरम्परायैर्मः. போன அதிகரணம் ஆகாஷாதிகரணம். அந்த ஆகாஷாதிகரணத்துல ஆகாஷம் என்கிற ஒரு பூதம், மகாபூத்தம், அது பிரசித்தமான ஒரு அச்சேதனம். அது பிரகிருதியினுடைய விகாரங்கள்ல ஒண்ணு, காரியங்கள்ல ஒன்னா இருக்கு. அதுதான் ஜெகத்காரணமா இருக்கட்டுமே அப்படின்னு கேள்வி வரேன். அது வராது. ஏன் அப்படின்னா, அந்த சொல்லப்பட்ட கல்யாண குணங்கள்லாம் எம்பெருமானுக்கே பொருத்தானது, அந்த அடையாளம் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி சர்வஸ்மா ஜாயஸ்வம், அது மாதிரி பரவரியஸ்வம், அது மாதிரி பரம பிராப்தியத்துவம், இந்த மாதிரி கல்யாண குணங்களை சொல்லி அதை முடிச்சுட்டார். இப்ப என்ன அப்படின்னா, ஆகாசமான வேண்டாம், முக்கிய பிராணன் ஒண்ணு ஒரு கொள்ளியோ, வாயுவினுடைய ஒரு விசேஷம், வாயு மகாபூதம் இருக்கு, அதனுடைய ஒரு விசேஷ நிலையை அடைந்தது. அதெல்லாம் வாயு அப்படின்னு நாம சொல்றோம். ஆனால் நம்ம பிராணம் சுவாசிக்கிற மொழியோ, அந்த சுவாசம் தானே நமக்கு இங்க இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு. அதனால அந்த பிராணம் தான் இருக்கட்டும். ஆகாசம் இல்லாட்டாலும் ஆகாசம் இருந்தாலும் நமக்கு ஜீவனத்தை பத்தி கவலை கிடையாது, அது பாட்டுக்கு இருக்கு. ஆனால் பிராணன் இல்லைன்னாக்கா ஜீவனமே இருக்காது. அதனால லோகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளும் பிராணனாலதானே இருக்கு, பிராணன் இல்லைன்னா முடியாது அப்படி. அதனால முக்கிய பிராணனே இங்க இருக்கட்டுமே அப்படின்ட்டு சந்தேகம் வருது. அதுக்கு பதில் சொல்ல போறே இந்த ஐகரணம். இந்த வாக்கியங்கள்லாம் எங்க வருதுன்னாக்க, போன விஷயம் ஆகாஷாதிகரணமானது, அதுக்கு முன்னாடி வாக்கியங்கள் இருந்தது சாந்தோக்கிய உபநிஷத்துல, இது அதுக்கப்புறம் வருது. இது எப்படி வருது அப்படின்னாக்க, உஷஸ்தின்னு ஒரு மகர்ஷி பஞ்சத்துல அடிபட்டிருக்க, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வர, அவருக்கு பசி இருக்கிறது, பிராணே போயிடும் போல இருக்கு. அந்த சமயத்துல ஒரு யானை பாகன், அந்த யானை பாகன் என்ன பண்றான்னாக்கா, கொள்ளு சாப்பிட்டு இருக்கான், இவருக்கு ரொம்ப பசி. மத்தியானம் ஆண்டியாளுக்கு நல்லா சாதம் தெரியாதுன்னா ஏற்பாடு பண்ணி சாப்பிட வச்சுட்டாரு. இவருக்குதான் கிடைக்கல. அதனால இவர் என்ன பண்றாருனாக்கா, அந்த பசியினால பிராணனே போயிடும் போல இருக்கு. அப்ப கேக்குற அந்த யானை பாகனை பார்த்து, அப்பா எனக்கு நீ சாப்பிட்டு இருக்கிய அதை கொஞ்சம் கூட அப்படின்ற, ஐயோ நான் சாப்பிட்ட மீதி தானே இருக்கு, நான் எப்படி தருவேன், அதனால பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்ற. அவன் அவ்வளவு கொடுக்குறான், கொஞ்சம் பொருள் சாப்பிடுற, சாப்பிட்ட உடனே பிராணன் போயிடும்ன்ற ஸ்திதி போயிடுச்சு. ஆனா இந்த கொள்ளுன்றது ரொம்ப சூடு உஷ்ண பதார்த்தம், தாகம் எடுக்க ஆரம்பிச்சது. என்ன பண்ற, தாகம் எடுக்கிறது அப்படின்னுட்டு சொல்ற. உடனே அந்த யானை பாகன் என்ன பண்றான், நான் தீர்த்தம் கொடுக்குறேன் இந்த அப்படின்னு ஜலம் கொடுக்குறான். நீ தான் நான் சாக மாட்டான் அப்படின்னு சார், அவனும் கோபம், நான் என் சேஷம் சாப்பிட மாட்டேன்றியே, அந்த பொண்ணு மாத்திரம் என் சேஷம் இல்லையா, நான் சாப்பிட வேண்டியதான் அது, அப்படி இல்லை அப்ப என் பிராணனே போயிடும் போல வந்தது, சாப்பிட்டேன் இப்ப என் பிராணன் நின்றுட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இப்போ எனக்கு சமஸ்தையே இல்லை, அதனால நான் இப்போ திருப்பி நான் சாப்பிட்டேன்னா அது மகாபாபம். அப்ப பிராணன் நிக்கணுமே, பிராணனை வந்து நலன் நிறுத்தணும், அதுக்கோசரம் நான் சாப்பிட்டேன், இப்ப அப்படி இல்லை, அதனால நீ கொடுக்க நான் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்ளு கொஞ்சம் மீதி இருந்தது இல்லையா அவங்ககிட்ட வாங்கிட்டது, அதை எடுத்து அவங்க அதை கொடுத்துருக்க, இதை பத்திரமா வச்சுக்கோ. அடுத்த நாள் காலத்தால அவருக்கு திருப்பி இது மாதிரி சந்தேகம் வந்துடுறது, போடுவோமோ அப்படின்னு. அப்போ அந்த கொள்ளை திருப்பி வாங்கி ஆண்டியாட்டன்னு வாங்கி அதை சாப்பிடுற. எவர்மானார் இதுல மூணு தோஷங்கள் சொல்ற, அவனுடைய சேஷம், அந்த யானைப்பாகனுடைய சேஷம் அது, இவரை சாப்பிட்ட மீதி அது, இவருடைய சேஷம்,
அதுக்கப்புறம் நேத்து இருந்த கொள்ளை இன்னைக்கு சாப்பிடுறதுன்றது பழையது, அது பரியுஷிதம் அப்படின்ட்டு சொல்லுவார். பழைய சாதம், பழைய ஆகாரம், இந்த மூணுமே தோஷம். ஆனா அதை வாங்கி அவர் சாப்பிடுறாரு. சாப்பிட்டு அப்ப கொஞ்சம் திருப்பி பிராணம் நிக்கிறது, ஒன்றும் சமஸ்தி வரல, பிரச்சனை இல்லை. அதனால அங்கேயும் கிளம்பி வர ஒரு யாகசாலை. அந்த யாகசாலையிலே எஜமானன் வந்து ரித்விக்குகள்லாம் போட்டு வச்சு எல்லாம் நடத்திட்டு இருக்கான். இவர் வந்து உள்ள மகா இது யோகி பிரம்மரிஷி. இவர் அந்த இது கூட சாப்பிட வேண்டாம், எது அந்த யானைப்பாகன்கிட்ட இருந்து வாங்கி கொண்டு சாப்பிட வேண்டாம். ஆனா இவருக்கு என்னன்னாக்க பசி தெரியறது. பசி தெரிஞ்சா என்ன அர்த்தம்? பிரம்ம வித்தியை இன்னும் சித்திக்கலன்னு அர்த்தம், முடியல அப்படின்னு அர்த்தம். யோகிக்கு பசியே தெரியாது, பகவானையே நினைச்சுட்டு இருக்கவனுக்கு உடம்பு பத்தியே சிந்தனை இருக்காது. இவர் யோகியா இருந்தாலும் இந்த தேக யாத்திரை போகிறதுனால இவருக்கு பசி தெரியுது, அதனால இவர் சாப்பிட்டேன். இல்லாத போனா என்ன பிராணம் போனா போட்டுட்டேன்னாக்கா அப்ப கஷ்டம் வந்துடும். ஐயோ நம்ம வந்து போயிட்டோம்னாக்கா அடுத்த ஜென்ம திருப்பி பிறக்கணும், திருப்பி உபாயத்தை நொட்டிக்கணும். அதை காட்டு கஷ்டப்பட்டு இந்த ஜென்மாவையே எப்படியா முடிச்சு நல்லபடியா போய் சேரணும் அப்படின்னு தான் எல்லாரும் ஆசைப்படுவோம். அதனால இந்த பிறவித்தியர் கடனும் பிறவித்தியர் போய் நிம்மதியான மோட்சத்தை அடையணுன்றதுக்கோசம் தான் அவர் அதை வாங்கி சாப்பிட்டார். அதுக்கப்புறம் அந்த யாகசாலைக்கு வந்துருக்கார். யாகசாலைக்கு வந்தாக்கா அங்க யாக நடத்த எஜமான் இருக்கானோ, அவன் நல்ல திரைவர்ணிகனா இருப்பான், பிராமணனாவோ க்ஷத்திரியனாவோ வைஷ்யனாவோ இருப்பான். அவளுக்கெல்லாம் அந்த அதிகாரம் உண்டு. அங்க வந்தாக்க இவன் எல்லாரும் இருக்கான், பிரஸ்தோதா, பதிஹர்த்தா, உத்காதா, இந்த மாதிரிலாம் இருக்க. இவளுக்கெல்லாம் அந்த பேர் சாமகானம் பண்றாளே, சாமவேதத்தை அங்க கானம் பண்றவன். இது அவுத்காத்திரம் அப்படின்ற உத்காத்திர கணம், நிறைய கணம் இருக்கு. வெற்றி கணங்கள்ல அத்வரிய கணம், பிரம்மா கணம், பிரம்ம கணம், இந்த மாதிரி ஹோத்ரு கணம், உத்காத்திர கணம் அப்படின்றது. இந்த உத்காத்திர கணம்ன்றது என்ன பண்ணணும்னாக்க சாமவேதத்தை அங்க பாராயணம் பண்ணுவாங்க, சாமகானம் பண்ணுவா. இதுக்கு பேர் அவுத்காத்திரம் அப்படின்னு சொல்லுவா. அவள்லயே பெரிய உண்டு, இவர் பிரஸ்தோதா, இவர் உத்காதா, இவர் பிரதிஹர்த்தா, இந்த மாதிரிலாம் ஆறு பேர்லாம் இருக்கா. இவரே இந்த இவெல்லாம் சொல்லிட்டு இருக்கச்சே இவர் உள்ள வர, இவர் உள்ள வந்துட்டு பாக்குற, இவரே யாருன்னு இவ யாருக்குமே தெரியாது. அதனால இவர் தன்னுடைய மேதா விலாசத்தை நிரூபிச்சாகணும். நிரூபிச்சு இவர் இந்த சம்பாவனையெல்லாம் வாங்கிட்டு கௌரவமா போய் ஆகணும். அதனால இவர் என்ன பண்றாருனாக்க அங்க வந்து கேக்குற, முதல்ல பிரஸ்தோதாவை பார்த்து கேட்கிறாரு, ஹே பிரஸ்தோதஹ, நீ வந்து இது பண்றையோ இல்லையோ, சாமகானம் பண்றையே, அது எந்த தேவதைய குறிச்சு நீ உபாசிக்கிற, எந்த தேவதைய குறிச்சு நீ வந்து இந்த மாதிரி பிரஸ்தாவம் பண்ற, சாமகானம் பண்ற, இதை நீ தெரிஞ்சிக்காம நீ கணக்க இந்த பிரஸ்தாவம் பண்ணி நினைச்சுக்கோ, அதாவது சாமகானம் பண்ணியானாக்க உன் தலை வெடிச்சிடும் அப்படிங்கிறது, தலை வெடிச்சு கீழே தலை கீழே விழுந்துடும் அப்படிங்கிற பெரிய மகரிஷி அப்படிங்கிற. இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணணும்னுட்டு இது இல்லை, விதி கிடையாது. சரி, ஏன்னா நம்ம எத்தனையோ மந்திரம் காயத்ரி மந்திரம் ஜபிக்கிறோம், காயத்ரிக்கு அர்த்தம் தெரிஞ்சு அர்த்தம் தெரிஞ்சுட்டு பண்றது தான் விசேஷம், அர்த்தம் தெரிஞ்சுக்காமலே ஜபிக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி விஷயம் தெரியாட்டா கூட பிரயோகம் தெரிஞ்சு பண்ணி வச்சாலே போரும். அதனால ஆனா இவர் எப்படி சொல்லுவாரு, இந்த மாதிரி நீ வந்து ஒழுங்கா யாரு எந்த தேவதைய இத வந்து இத எந்த தேவதையை குறிச்சு நீ பண்ற, அது நீ வந்து சொல்லலைன்னாக்க அது தெரிஞ்சுக்காமலே நீ பண்ணினாக்க இத மாதிரி தலை உழுந்துருன்ற இவர் அது எப்படி சொல்லலாம்? அது இல்லாட்டா கூட அதிகாரம் பண்ணலாமே, அவனுக்குலாம் அதிகாரம் உண்டு. வெறும் சாமகான் நம்மள தான் பார்த்துட்டு இருக்கோம், எத்தனையோ பேர் பாராயணம் பண்ற, அவளுக்குலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தமா தெரிஞ்சுட்டு பண்ற, யாரு தேவதை யாரு பரதேவதை அப்படிலாம் தெரிஞ்சுட்டா பண்ற, அவாட் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, எதுக்கு இவர் இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டாக்க அதற்கு பதில் இவருடைய இது என்னன்னாக்க, ஒரு வித்வான் வந்தாக்கா அந்த வித்வான் எதிர தவறு இல்லாம தெரியாம எதுவும் சொல்லக்கூடாது.
ஏன்னா வித்வான்கள் முன்னாடி தெரிஞ்சுட்டுதான் சொல்லணும். ஏன்னா வித்வான்கள் இருக்கச்சு அவகிட்ட பொறுப்பு ஒப்படைக்கணும். அது வித்வான் என்ன தெரியும் அப்படின்னு நம்ம கேட்டு அலட்சியப்படுத்திட கூடாது. அவன் இருக்கிற சமயத்துல விஷயத்தை தெரிஞ்சுட்டுதான் பண்ணணும். இது உபநிஷத் பாஷ்யக்கார சாய்க்கிறது. அவன் இருந்தான்னாக்கா அவன் என்ன சொல்றாலும் அதை கேட்டுதான் பண்ணணும். அதனால வித்வான்கள் இருக்கிற சமயத்துல ஞானம் இல்லாம இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அத மாதிரி உத்காத்தாவை பார்த்து கேட்கிறார். ஏன் உத்காத்தா உத்காத்தாவே தேவதையிலிருந்து எந்த தேவதையை குறிச்சு நீ உத்தீரத்து அவகாணம் பண்ற நீ சொல்லல என்ன உங்க தலை விழுந்துரும். அந்த மாதிரி பிரதிகர்த்தாவே இந்த மாதிரியே சொல்றேன். இதெல்லாம் என்னது அப்படின்னா பிரஸ்தாபம் உத்கீதம் அது மாதிரி இந்த பிரதிகாரம் இதெல்லாம் சாமங்கள் இருக்கு பாருங்கோ அதனுடைய அவயவங்கள். அந்த அவயவங்கள்லாம் பிரஸ்தோதா என்ன பண்ணுவேன் சாம அவயவத்துல பிரஸ்தாவம்னு ஒண்ணு இருக்கு அதை காணும் பண்ணுவேன். உத்காதா உத்கீத அந்த உத்காதா தான் முக்கியமான கணம். அதனாலதான் உத்காத்திரு கணம் உத்காத்திரு கணம் அப்படின்னு சொல்லுவார். அதனால அவர் உத்கீதத்தை பண்ணுவார். பிரதிகர்த்தா பிரதிகாரத்தை பண்ணுவார் சாமகானம் பண்ணுவார். இந்த மாதிரி கிரமம். இதுல எந்த தேவத்தையும் நீங்க வச்சு பண்றீங்களோ அதாவது பல தேவத்தை எது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டார். இவன் யாருக்குமே தெரியல. அந்த சமயத்துல எஜமான் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா இவனை கூட்டு சேவிக்கிறார். சேவிட்டு பகவானே தேவரீரம் தான் நாங்க தேடிட்டு இருக்கோம். தேவரீரம் மாதிரி இருக்கிறமா எங்களுக்கு வேணும். நான் யாகம் பண்ணணும். அந்த யாகம் பண்றதுக்கு யாருன்னு தேவரீரம் தெரியல எங்களுக்கு. உங்களை வந்து எல்லா ஆர்த்தியமும் தேவரீரம் தான் பண்ணணும். ஆனா இது வரையும் உங்க பத்தி எங்களுக்கு தெரியாது. தேவரீரம் தான் உங்களை தான் பண்ணணும். தேவரீரம் யாரு அப்படின்னு இவர் கேட்கிறார். எஜமான் யாகத்தை யாகத்தை நடத்துறவர். உடனே இவர் சொல்ற எனக்கு பேரு நான் வந்து சாக்கராயணன் உஷஸ்தின்னு எனக்கு பேரு அப்படின்னு இவர் சொல்ற. உடனே தேவரீர் தான் வந்து இவ அத்தனை பேரோட சேர்ந்துட்டு நான் எப்படியாவது இது பண்ணிட்டு இருக்கணும் தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா தேவரீர் தான் இந்த யாகத்தையே நடத்தி கொடுக்கணும். அதனால தேவரீர் இப்ப இழந்துருட்டார். தேவரீர் இழந்து இதுவரையும் கிடைக்கல நீர். இப்ப தேவரீரே என்னுடைய யாகசாலைக்கு இழந்து விட்டார். இவனுடைய என்ன அற்புதமான ஒரு உபச்சாரம் பாருங்க. அது நீர் யார் எங்க யாகத்துல வந்து இப்படி கேட்கறது அப்படின்னு அவர் கேட்கல எஜமானன். அந்த பிரதிகர்த்தாவோ பிரஸ்தாதாவோ பிரஸ்தோதாவோ இல்ல உத்காதாவோ இவன் யாருமே கோச்சிக்கல. பெரிய மகர்ஷி மகா தேஜஸ்வியா இருக்கார். அப்படிப்பட்ட மகான் வந்திருக்கு அவர்கிட்ட எப்படி எவ்வளவு கௌரவமா இருக்காருவா. அதனால இது வந்து சாமான்யமான விஷயம் இல்லை. இதெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கல்யாண காரத்துக்கு வந்தாக்கா அங்க இருக்கிற எஜமானனோ அல்லது புரோஹிதாலோ யார் வந்தாலும் வாயிலையும் கூப்பிடும். சுவாகதம்ன்றது விசேஷம் இல்லையா. அதனால இந்த மாதிரி கூப்பிட்டு கௌரவிக்கணும். இப்ப இவர் அழகா இந்த எஜமானன் வந்து சொல்ற தேவரீர் மாதிரி இருக்கிறவாள் தான் தேடிட்டு இருந்தேன் தேவரீர் யாருன்னு தெரியலையே அப்படின்னு கேட்டு அவர் சொன்ன உடனே ஐயோ உண்மைதான் நாங்க எல்லாருமே இந்த ரிஸ்கத்துக்கு எல்லாம் இருக்காளே இவாளோடு சேர்ந்து நான் தேடிட்டு இருந்தோம். இப்ப தேவரீரே வந்துட்டேன். அதனால தேவரீர் வந்துடவே இவாளோட எல்லாரோடையும் சேர்ந்து இந்த ரித்துக்குகள்லாம் என்னென்ன கர்மா உணர்த்திக்கிறாளோ அது தேவரீரே சேர்ந்து பண்ணணும். தேவரீர் தான் பண்ணணும். தேவரீர்கிட்ட வல்ல அது பண்ணுவா அப்படின்னு அவர் சொல்ற. சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டார் அப்படியே ஆகட்டும் நான் பண்றேன் ஆனா நீ என்ன தெரியாம பண்ணணும். ஏன்னா இவர் கஷ்டப்பட்டு வந்திருக்க இந்த ரித்துக்குகள்லாம் என்ன நீ சம்பாவனை பண்றியோ தட்சிணை கொடுக்குறியோ அதை எனக்கு கூட நீ கொடுக்கணும் அப்படிங்கிற ஐயோ அப்படியே நான் சமர்ப்பிச்சு விடுறேன் அப்படின்னு அவர் சொல்ற. ஒரு பெரிய பிரம்மரிஷி இவர் பிரம்மனிஷ்டர் பிரம்ம வித்திய அனுஷ்டிக்கிறவர். ஆனா இந்த குடும்ப சம்ரக்ஷணம் இருக்குது அவருடைய தேவைகள் இருக்கா அவளை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு. அதனால இவர் கேட்கிற இந்த மாதிரி எனக்கு தட்சிணை கொடு அப்படின்னு. இதன் சுவாமி வந்து தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல பிரபாவ ரக்ஷாதிகாரமோ யோஸ்தாதிகாரமோ ஞாபகம் இல்லை அதுல சாதிக்கிறார். இந்த மாதிரி ஒரு பிரபன்னன் சில கௌனமா சில விஷயங்கள்ல நடந்துட்டான்னு வச்சுக்கோங்க அதை பெருசுபடுத்தக்கூடாது அப்படின்னு சாதிச்சுட்டார் சுவாமி தேசிகன். இது நமக்கு எல்லாம் ஒரு பாடம்.
என்னன்னா, இந்த லோகத்துல நாம இருக்கிற பரியந்தம் தேக யாத்திரையை நடத்திதான் ஆகணும். ஆத்ம யாத்திரைக்கு நம்ம ஆச்சாரியால் சரணாகதியை பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் தேக யாத்திரை நடத்தினா வேண்டாம், இருக்கிற பரியந்தம் எங்க தாயார் தகப்பனா ரட்சிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அந்த மாதிரி கிருஹணியை ரட்சிக்கணும், குழந்தைகளை ரட்சிக்கணும், தன் உடம்பு எல்லாரையும் ரட்சிக்கிட்டு பந்து சம்ரக்ஷணம் பண்ணணும். எல்லாம் எவ்வளவு இருக்கு, இதுக்கோசரம் சில கவனமா சில விஷயங்கள் எல்லாம் சில சமயத்துல போய் பேச வேண்டியதா இருக்கு, சில சமயத்துல ஏமாத்த வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் பண்ணினா கூட இது இன்னொருத்தருக்கு கஷ்டம் கொடுக்காம நம்ம பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், அது தப்பு கிடையாது. அதனால கவனமா இருந்தா கூட அதை பெருசுப்படுத்த கூடாது. பெரிய ஞானியா ஆனா இவன் பாட்டுக்கு அல்பத்தனமா பணத்தை கலையாம அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு நியாயமா போற பட்சத்துல சில கவன கல்பங்கள்லாம் ஏத்துட்டுதான் ஆகணும். அதனால அது பெரிய தோஷம் இல்லை, இது தோஷமே கிடையாது. சுவாமி வந்து இதை பெருசுபடுத்த கூடாது, அந்த பிரபன்னனை தூசிக்க கூடாதுன்னு தான் சாதிக்கிறது சுவாமி. ஆகவே நம்ம எல்லாரும் இந்த காரியம் பண்ணிட்டு இருப்போம், ஜீவனத்துக்கோசரம் நம்ம பிழைச்சிட்டு இருப்போம். ஆனா எவ்வளவு நமக்கு தேவையோ அவ்வளவு வர்றது இல்லையா, அதுல நம்ம சந்தோஷமா இருக்கும். வந்த வரையும் லாபம்னு வாங்கிட்டே இருக்க கூடாது. கொடுக்குறேன்னு சொன்ன கொடுத்த வரையும் லாபம் எனக்கு கூட கூட அப்படின்னு கேட்கக்கூடாது. நமக்கு பெருமாள் கொடுத்துருக்க, அது நம்ம குடும்பத்தை ரட்சிக்கிறது நம்ம போறோம்னு அது போர்மை, கண்ணாமண்ணா நம்ம போகக்கூடாது. இது கிரமம். இப்ப இந்த உஷஸ்திங்கிறவர் தன்னுடைய கிருஹணியோட வர அவள் அல்லாடின்னு இருக்கா, அவளுக்கும் ஆகாரம் வேணும், இவருக்கும் இந்த பிரம்ம வித்திய முடிக்கிறதுக்கு உடம்பு நல்லா பார்த்துக்கணும். அதனால இவர் வந்து தட்சிணையை கொடு அப்படின்னு சொன்னாரு. அப்போ எல்லாம் ஆன உடனே இவர் வந்த பிரசோத வந்த சுவாமி தேவரில இருந்து கேட்டாரு, என்ன தலை உழுந்துரும்னு சொன்னாரு. ஆனா அவர் என்ன அழகா பேசுற பகவான், தேவரி பகவான் மாதிரி தேவரில் சாதிச்சாரு. எனக்கு தெரியாம பண்ணினா அக்கா தலை விழுந்துடணும்ட்டு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், அது எது தேவதை, அந்த தேவதை எது அப்படின்னு கேக்குற. இதுதான் இப்ப இத்தனை கதை இருக்குன்னு சொல்லணும்னாக்கா இந்த சந்தர்ப்பத்தை புரிஞ்சுக்கணுன்றதுக்கோசரம் தான் இது விஷய வாக்கியம். அவர் அது சொல்றார், பிராணயோ வாச்ச, பிராணம்தான் அது அப்படின்னு அவர் சொல்றார். உஷஸ்தி சர்வாணி ஹவா இமானி பூதானி பிராணமேவ அபிசம்விசந்தி. இந்த லோகத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஜீவராசிகள் அனைத்தும் பிராணிலேயே நயத்தை அடைகிறது. பிராணம் அப்யுஜிஹதே, மேல எழுப்பி போறது ஏன் கிளம்புறது, அப்ப கூட பிராணம் விட்டு தான் அது கிளம்புறது, பிராணம் இல்லாம அது போகவே போகாது, பிராணம் கிட்டந்தான் போறது. அதனால பிராணம் அப்யுஜிஹதி, பிராணத்திலிருந்து அது வெளில கிளம்புறது, பிராணம் இல்லாட்டா கிளம்ப முடியாது, பிராணத்திலிருந்து இது கிளம்புறது. சைஷா தேவதா பிரஸ்தாவம் அன்பா எத்தா, சைஷா தேவ அந்த தேவதை தான், இந்த பிராணங்கிற ஒரு தேவதை இருக்குது அதுதான் உபாசியமா இருக்கு. அதுதான் இந்த பிரஸ்தாவங்கிற ஒரு சாம அவயம் இருக்கு, அதுவும் அனுசரிச்சு போயிட்டு இருக்கு, அதையே தொடர்ந்து போயிட்டு இருக்குது, தொடர்ந்து உபாசிக்கிறது. இத கணக்கு தெரிஞ்சுக்கல என்னதான் உங்க தலை விழுந்துரும்னு சொன்னேன். அதனால நீங்க வந்து இத மாதிரி தெரிஞ்சுட்டு நீங்க சமாதானம் பண்ணுங்கோ அந்த மாதிரி சொல்ற. அந்த மாதிரி உத்காதா வந்து கேக்குற, நீ வந்து என்ன பார்த்து சொன்னேரே தேவதை, இந்த இந்த உத்கீதம் இருக்கு, உத்கீதம் வந்து எதை அனுசரிச்சு போறது, எதை உபாசிக்கிறதுனா ஆதித்யங்கிறத. அத மாதிரி பிரதிஹர்த்தா வந்து கேக்குற, நீ சொன்னேரே அப்படின்னுட்டு அதுக்கு அவரும் சொல்றார், இந்த பூதங்கள்லாம் இருக்கே இவைகள் தான், அதாவது அன்னம் அதெல்லாம் இருக்கு, அந்த மாதிரி விஷயங்களை தான் இதை அனுசரிச்சு போறது அப்படின்னு சொல்றேன். இப்படி சொல்லச்ச இந்த பிராண சப்தம் இருக்கு இல்லையா, அது முக்கியமான விசாரத்துக்கு இங்க வருது. பிராணன் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி. அதுக்கு பூர்வபக்ஷம் என்ன சொல்றான், பிராணன் அப்படின்னா இங்க சொல்லப்படுது, தவிர்த்து வேற ஒண்ணுமே லோகத்துல இல்லை, முக்கிய பிராணம் தான் முக்கியம். ஏன்னா முக்கிய பிராணம் இல்லைன்னு இந்த பிரபஞ்சத்துல எந்த ஜீவராசிகளும் ஜீவிக்கவே ஜீவிக்காது. அதுதான் இதுவே, ஏன்னா பிராணாயத்த ஸ்திதி தான் நமக்கு எல்லாம் இருக்கு.
மூச்சு விட முடியலன்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம். மூச்சு விடணும்னாக்கா பிராணம் தானே தேவை. முக்தி நாத்துக்கு எல்லாம் போறாளே, நீங்களாம் கூட போயிருப்பீங்களோ நுவோ. அது எனக்கு இனிமேல் பாக்கியமே கிடைக்காது போல இருக்கு. ஏன்னா இந்த உடம்பு வந்ததுலேருந்து போகக்கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்களா, நீ போகக்கூடாது பத்ரிகாசிரமமா எங்கேயுமே போகக்கூடாது அப்படிங்கிற. அதனா அவ்வளவு தூரம் உன்னால இருக்க முடியாது உன் உடம்புல அப்படின்ற. ஆனால் அந்த இடத்துக்கு போனாலும் ஒரு 4 மாசம் 5 மாசம் வேணும், நிறைய பேர் போயிருக்கா இங்கேருந்து. என்னுடைய 2வது தமையனார் கூட போயிருந்தேன். நிறைய பேர் முக்தியநாத் மேல போக முடியலையாம். ஏன்னா அந்த அங்க ஆக்சிஜன் போறாதான், அதனால பிராணவாயு போறாததுனால இவனால ஏறவே முடியலையாம். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு எல்லாரும் தங்கிட்டார். அவ்வளவு தூரம் போயிட்டு முக்தியநாத் போகாமலே திரும்பிட்டார். கண்டகி நதி எல்லாம் போய் எங்க தமிழ்நாடு எல்லாம் போயிட்டு இருந்தா மட்டும் முக்தியநாத் சேவிச்சுட்டு வந்துட்டார். ஆனா அவ்வளவு இந்த பிராணன்றது முக்கியமா இருக்கு. ஏன்னா பிராணன் மூச்சு விட முடியலனாக்க ரொம்ப கஷ்டம். அதனால லோகத்துல பிராணாயத்த ஸ்திதி தான். பிராணன் இல்லாம இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே கிடையாது. அதனால பிராணாயத்த ஸ்திதி லோகமே இருக்கு. பிராணாயத்த பிராணாதீனமா தான் இந்த பிரபஞ்சமே பிரவர்த்திக்கிறது. பிராணன் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதனால மீதி எது இருந்தாலும் சரி, பின்னாடி வரப்போறது இந்த வித்தியைகள்லாம் 3வது அத்தியாயத்தான் விசாரம் பண்ண போறா. அதுல இந்த மாதிரி கதை வரப்போகுது. இந்த இந்திரியங்கள் பிராணன் இதுக்கெல்லாம் சண்டை வந்துடுறது. அகம் சிரேயசே விவதமான நான் தான் ஒஸ்தி நான் தான் ஒஸ்தி நான் தான் ஒஸ்தின்னு எல்லாம் சண்டை போடுறது. சரி எல்லாத்துக்கும் இதுக்கு போய் கன்க்ளூஷன் வரணுமே, நிர்ணயம் பண்ணணுமே. பிரம்மா கிட்ட போய் பிரஜாபதியை போய் கேட்கறதுங்கோ எங்கள யார் ஒஸ்தி. அப்ப அவர் சொல்ற நீ தான் ஒஸ்தின்னு சொன்னா நம்ம கிட்ட சண்டை போடும், ஆனால் இவங்ககிட்டயே விட்டுடலான்னுட்டு உங்களுக்குள்ள யாரு இல்லாட்டாக்கா யாராலையும் இருக்க முடியாதோ அவர் தான் உங்களுக்குள்ள வசதியானவர் அப்படின்னு சொல்லிடுறாரு. முதல்ல கண்ணு போறது, ஒரு வருஷம் அதாவது கண்ணு வேலை செய்யல, ஒரு வருஷம் கழிச்சு வந்து பாக்குறதான். அட நான் இல்லாமலே எப்படி நீங்கெல்லாம் பிரவர்த்திக்கிறீங்களோ அப்படின்லாம் கேட்டா, என்ன பிறவி குருடன் ஒருத்தன் இருக்கான் அவன் பிரவர்த்திக்கிறது இல்லையா, காது போச்சு செவிடன் ஒருத்தன் இருக்கான் அவன் இருக்கிறது இல்லையா, இப்படி எல்லாம் சொல்றது. கடைசியில பிராணன் கிளம்புறது, பிராணம் கிளம்பச்ச எல்லா இந்திரியங்களும் இழுக்க ஆரம்பிச்சுடுறது. எல்லாம் கத்துறது இங்க போகாதே போகாதே என்னை விட்டுட்டு போகாதே, எங்களை விட்டுட்டு நீங்க போகக்கூடாது, நீயே இருக்கணும், நீ தான் இதுங்க அத்தனையும் சொல்லிவிடுது. நீ தான் எங்களுக்குள்ள சிரேஷ்டன், நீ தான் எங்களுக்குள்ள ஜேஷ்டன், பெரியவனு நீயே ஒசந்தவனு நீயே, உன்னுடைய அதீனமா தான் நாங்க இருப்போம் அப்படின்னு. அதனால பிராணன் கணக்க இல்லைன்னாக்க இந்த பிரபஞ்சமே இல்லை. அதனால இந்த முக்கிய பிராணம் தான் இங்க ஜெகத்காரணம். அந்த முக்கிய பிராண இடத்துலதான் பிரளயத்தை இந்த ஜெகத்தே அடையாது அப்படின்னு சொல்லிட்டு பூர்வபக்ஷி சொல்றான். அதற்கு சமாதானம், அந்த மாதிரி தப்பு, முக்கிய பிராணன்றது கிடையாது. இங்கே பிராணசப்தத்தினால பகவான் தான் சொல்லப்படும். நீ சொன்னது ஒன்னே ஒண்ணு தான் இருக்குது. இங்க பிராணாதீனமா தான், முக்கிய பிராணாதீனமா தான் இந்த பிரபஞ்சம் இருக்குது அப்படின்னு நீ சொன்ன, அதுவே தப்பு. எல்லாத்துக்கும் அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் அது மாதிரி கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டாக்கா சில இதுல வந்து விபரீதம் வந்துடும். என்ன விபரீதம் வரும்னு பாருங்கோ, கல் இருக்கு இல்லையா அச்சேதனம், அச்சேதனத்துக்கு போய் பிராணன் என்ன, அச்சேதனம் பிராணாதீன ஸ்திதி இல்லையே. ஒரு ஜட வஸ்து எல்லாம் இருக்கு, அது பிராணாதீனமா இருக்கிறது இல்ல, அது அச்சேதனது, அது பாட்டுக்கு பகவானால சிருஷ்டிக்கப்பட்டதாக அது பாட்டுக்கு இருக்கு. அதுக்கு என்ன பிராணன் இருக்கான்னா அதுக்கு இல்லையே. அது மாதிரி ஆத்மஸ்வரூபம் இருக்கு பாருங்க, ஜீவன் ஜீவனுடைய சுத்தாத்மஸ்வரூபம், அந்த சுரூபத்துக்கு பிராணம் தேவையில்லை. நமக்கு பிராணம் எதுக்கு தேவை, இந்த உடம்போட நாம இருக்கிற இந்த உடம்பு வேலை செய்யணும், இந்திரியங்கள் வேலை செய்யணும், அதுக்கு பிராணன் முக்கியம்.
இந்த இந்திரியங்களும் உடம்பு வேலை செய்யணும்னா அதுக்கு பிராணன் முக்கியமே தவிர்த்து இந்த இது இருக்கே ஆத்மஸ்வரூபம் அதுக்கு பிராணன் முக்கியம் இல்லை. அதை வச்சு என்ன பண்ண போறோம்? பிராணாதீன ஸ்திதிங்கிறது இந்த உடம்பு இந்திரியங்கள் இவைகளுக்கு தான் பிராணாதீனமான ஸ்திதி இருக்கு. ஆனால் சுத்தாத்ம சுரூபத்துக்கு அது இல்லையே. சுத்தாத்ம சுரூபத்துக்கு அது இல்லைன்னாக்கா எதுக்கு அதை போய் ஜெகத்காரணமா சொல்ல முடியும்? இன்னொரு விஷயம், நேத்திய சொன்ன ஆகாசத்தை பத்தி சொல்லச்ச, ஆகாசங்கிறது பிரகிருதியினுடைய ஒரு விகாரம், ஒரு காரியம். அந்த ஆகாசத்திலிருந்து ஸ்பர்ஷ தன்மாத்திரம் உற்பத்தி ஆகுது. ஸ்பர்ஷ தன்மாத்திரத்திலிருந்து இந்த வாயுங்கிறது உண்டாகிறது. அந்த வாயுவினுடைய சில அவஸ்தைகள் தான் பஞ்ச பிராணங்கள் அப்படின்னு, பிராணாபான வியான உதான சமானம்ன்ட்டு அஞ்சு சொல்றோம். அதனால இது வாயுவினுடைய ஒரு விகாரம் தானே, இது ஒரு நிலை தானே. அதனால இது முக்கிய பிராணன் தனியா சொல்றோம் அது. ஏன்னா எல்லா காலத்தையும் நம்ம சுவாசிக்க முடியாது. முக்கிய பிராணம் உணர்ந்ததே அதுதான் சுவாசிக்கிறதுக்கு தேவையானது. ஆகவே இதுவும் ஒரு காரிய வர்க்கத்துலதான் இருக்கு. ஆகாசம், ஆகாசத்திலிருந்து ஸ்பர்ஷ தன்மாத்திரம், அந்த ஸ்பர்ஷ தன்மாத்திரத்திலிருந்து வாயுங்கிறது உண்டாகிறது, வாயு மகாபூதம். அந்த மகாபூதத்தினுடைய ஒரு நிலை இதுதான் பிராணன்னு சொல்றோம். அப்படி இருக்கிறது இது போய் சர்வ ஜெகத்காரணம்னு சொன்னா அங்கீகரிக்க முடியுமா? எப்படி ஆகாசம் சொல்ல முடியாதோ அப்படி இது. அவன் ஒன்னே ஒண்ணு சொன்னான் பூர்வபக்ஷி, அதுதான் முக்கியமானது. அவாத்தி லோகத்துல பிராணாதீனமா தான் எல்லாம் பிரவர்த்திக்கிறது, அதனால பிராணன் ஜெகத்காரணமா இருக்கட்டமே அப்படின்னு சொன்னான். அதையே கண்டனம் பண்ணிட்டேன். ஏன்னா சிலை இருக்கு கல்லு, அந்த சில சிலைகள்ல கல்லெல்லாம் இருக்கு, அதுல பிராணன் இல்லையே, பிராணாதீனமான ஸ்திதி இல்லை. அதே மாதிரி காஷ்டம் விறகு இருக்கு, கட்டை எல்லாம் இருக்கு, காஞ்சி போன கட்டை, ஒரு ஸ்தாவரத்தனமான பிராணன் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு காஞ்சி போன கட்டை இருக்கு, அதுல பிராணன் இல்லையே, அது பாட்டுக்கு லோகத்துல இருந்து தானே இருக்கு. இப்ப அதுக்கெல்லாம் என்ன சொல்ல முடியும்? சுத்தாத்ம சுரூபத்திலையும் இல்லையே, ஆத்மஸ்வரூபம் பிராணாதீனமா இருக்கிறது இல்லை. நம்ம எல்லாம் பிராணம் எல்லாம் விட்டுட்டு தான் போக போறோம். அங்க பிரபஞ்சத்தை, இந்த பிரபஞ்சத்தை விட்டுட்டு மூர்தன்ய நாடி சுஷும்னா நாடி வழியாக நம்ம வந்து அர்ச்சிராதி மார்க்கமா மோட்சத்துக்கு போவோம். அப்ப இருக்கிறது திவ்யாத்ம சுத்தாத்ம சுரூபம் தான் நமக்கு இருக்கும். அந்த சுத்தாத்ம சுரூபத்தோட பகவானுடைய திவ்யாத்ம சுரூபத்தை அனுபவிப்போம். அதனால அப்ப பிராணாதீனமான ஸ்திதி இல்லையே. அது இல்லாததுனால அது எப்படி இதை சொல்ல முடியும்? பிராணனுக்கு வராது, முக்கிய பிராணனுக்கு வராது. வேற எதுக்கு வரும்னாக்க அங்க சொல்றான் அதையே பிராண, அதையே அங்க போன அதிகரணத்துல ஆகாஷா தல்லிங்கா அப்படின்னு, தல்லிங்கம் அதனுடைய அடையாளங்கள், பரமாத்மாவுடைய அடையாளங்கள். பரமாத்மாவுக்கு என்ன என்ன தர்மங்கள் இருக்குமோ அந்த பரமாத்மா மட்டும்தான் அது வரும். அந்த பரமாத்மாவுக்கு மட்டுமே வரக்கூடிய தர்மங்கள், அந்த தர்மங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஆகாசாதிகரணத்தை சொன்னோம். இப்ப இங்கேயும் அதேதான், பிராணன் விஷயத்திலையும் இதேதான் இருக்கு. அந்த பரமாத்மாவுக்கு உண்டி அன்வயிக்கக்கூடிய சில தர்மங்கள்லாம் இருக்கு, அதை வச்சு நீங்க சொல்லணும். ஏன் அப்படின்னாக்க பிராணனும்னா என்ன அர்த்தம்? எல்லாமே இருக்கக்கூடியது, எல்லாம் இருக்கணும், எல்லாத்தையும் ஜீவிக்க வைக்கக்கூடியது, இந்த பிரபஞ்சத்துல இருக்க வைக்கிறது, அது பகவத் அதீனமாகத்தான் இருக்குமே தவிர்த்து இந்த முக்கிய பிராண அதீனமா கிடையாது. ஒரு சேதனமோ அச்சேதனமோ எல்லாமே பரமாத்மா தீனமாகத்தான் இருக்குது. பரமாத்மா தீனமா இருக்கிறதுனால இங்க பரமாத்மா தான் பிராணசத்தினால சொல்லப்படுகிறான். போன வாட்டி சொன்னது ஆ சமந்தா காசதே காசயதி, அதாவது தானும் பிரகாசிக்கிறான் முழுக்க முழுக்க, நம்ம எல்லாரையும் பிரகாசிக்க வைக்கிறான்.
அதனால ஆகாய சப்தத்துக்கு பரமாத்மா பரவத்துவம் சொன்னோம். அது ரூடியை தள்ளிட்டோம், இடுபுரி பெயர்றது தள்ளிட்டோம். இங்கேயும் அப்படித்தான், இடுபுரி பெயர் பிராண சப்தத்தினால, பிராணம்னா லோகத்துல முக்கிய பிராணம் தான் பேரு, அந்த இடுபுரி பெயர் இருக்கு பாருங்க, அது இங்கேயும் தள்ளியாச்சு, அது கிடையாது, அது வரவே வராது. ஏன் இடுபுரி பெயர் இங்க வராதுன்னு சொல்ல போறோம். இங்கேயும் ஒரே ஒரு விசேஷம் அப்படின்னா, போன அதிகரணத்தினாலே இப்ப சொல்லப்படுதா எடுத்தேன். இந்த அதிகரணத்துல ஏன் சொல்லணும்னாக்க, ஆகாசாதீனமாக இந்த பிரபஞ்சம் இல்லை, ஆனால் பிராணாதீனமாக பார்த்துட்டு இருக்க முடியும். அதனால தனியா ஒரு அதிகரணமா ஆரம்பிச்சு சாய்க்கிற சூத்திரக்காரர். அதுல இந்த பரமாத்மாவுக்கே உரிய தர்மங்கள்லாம் இருக்கு. சர்வ பிராண ஹேதுத்வம் சேதன, நாம நாம இருக்குமே, நாம இருக்கிறதும் அவனுடைய அதீனம் தான். நிறைய வாட்டி சொல்றோம், தத்துவத்துறை சின்னாதிகாரம் சுவாமி சாதிக்கிறார், நித்தியங்கள் நித்தியேச்சா சித்தங்களாயும் அனித்யங்கள் அனித்தியேச்சா உற்பத்தங்களாயும் இருக்கை அப்படின்னு சாதிக்கிறார். இவைகள் எல்லாம் நித்தியமாக இருக்க கடவுது அப்படின்னு எம்பெருமான் சங்கல்பிக்கிறான். அதனால அவன் அதீனமாக நாம எல்லாம் நித்தியமா எழுந்துகிட்டு இருக்கோம், அங்க இருக்கும். அது மாதிரி அவன் வந்து அனித்தியமான வஸ்துக்கள் அச்சேதனங்கள் எல்லாம் அனித்தியமாக இருக்க கடவுதுன்னு அவன் சங்கல்பிக்கிறான். அதனால அனித்தியங்களா இவர்கள் இருக்கிறது. அதனால இங்க பிராணனம் இருத்தல் அப்படிங்கிறது என்ன, ஜீவிக்க வைக்கிறதுனாக்கா, இங்க இருக்க வைக்கிறதுனா பரமாத்ம சங்கல்பாதீனமா இருக்கே தவிர்த்து முக்கிய பிராணாதீனமா இல்லை. அது ஆத்மஸ்வரூபத்திலே அப்படிதான், அசேதங்கள சுரூபத்திலே அப்படித்தான். அந்த மாதிரி நம்முடைய இந்திரியங்கள்லாம் இருக்கே, அவைகள் எல்லாம் எத்தனை தத்துவங்கள் இருக்கோ அத்தனை தத்துவங்களையும் எம்பெருமானுடைய சங்கல்பாதீனமாகவே இருக்க தேவை. அதனால அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே பிராணசப்தத்தினால் சொல்லப்பட்டவன் முக்கிய பிராணன் இல்லை, பரமாத்மாதான் அப்படின்னு இந்த அதிகரணத்தினுடைய சாரம். இப்போ இந்த அதிகரணம் தீபத்தின்னு சேவிக்கலாம், அதையே பிராண சாந்தோக்கியே, சாந்தோக்கிய உபநிடத்துல இந்த வாக்கியம் பிரஸ்தோத, ஹே பிரஸ்தோதாவே அப்படின்னு கூப்பிடுறாரு. யா தேவதா பிரஸ்தாவம் அன்வா எத்தா, எந்த தேவதை பிரஸ்தாவம் அப்படிங்கிற சாம அவயவம் அத அன்வாயத்தா, அத வந்து உபாசிக்கிறது, அதான் எது பண்றது, பிரஸ்தாவத்தினால் உபாசிக்கப்படுபவன் யார், இது பிரஸ்துத்திய இத மாதிரி அனுப்பி கதமாசா தேவதே தீ. அவர் கேட்கிறார், பிரஸ்தோதா வந்து இந்த உஷர்ச்சி கிட்ட கேட்கிறார், நீ என்ன கேட்டாரு அந்த தேவதை யாரு அப்படின்னு அவர் கேட்கிற, எனக்கு தெரியல சொல்லுங்க. அதுக்கு இவர் சொல்றார், பிராணைதிகோ வாச்ச சர்வாணி யவா இமானி பூதானி பிராணமேவ அபிசம் விசந்தி, பிராணனையே லயத்துல, பிராணன்லயே லயத்தை அடையிறது இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறவைகள்லாம். பிராணம் அபியுஜே, பிராணனிட்டேன்தான் வெளில போறது, அது மேல மேல எப்படி போறது, சைஷா தேவதா பிரஸ்தாவம் அன்வாயத்தா, அந்த தேவதை தான், அந்த பிராணன்ற சொத்தத்தினால சொல்லப்பட்ட தேவதை தான் உபாசியமா இருக்கு. அதுதான் எல்லாத்தையும் அதிஷ்டாதாவா, எல்லாத்துக்கும் அதிஷ்டாதாவா இருக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு. நிச்சயத்துல நிக்கிற ஜெகத்காரணத்தையா பிராணசக்த நிர்திஷ்ட, அனைத்து பிரபஞ்சத்திற்கும் காரணமாக நிர்திஷ்டம் குறிப்பிடப்பட்டவன் கிம் பிரசித்தா பிராண உத உத்தரக்ஷணம் பிரம்மேன் சந்தியா, பிரசித்தமான பிராணம் தான் இங்க எதுவா இருக்கா, அல்லது உத்தரக்ஷணம் இந்த ஏற்கனவே சொல்றக்குமே சர்வஜத்வம் சத்தியசங்கல்பத்துவம் எல்லாம் அவைகளோட கூடின சர்வஜகத் காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மன் ஒண்ணு சொன்னமே அதுதானா அப்படின்னு சந்தேகம். பிரசித்த பிராண இது பூர்வபக்ஷ, பிரசித்த பிராணம் தான் முக்கிய பிராணம் தான் இங்க அப்படின்னுட்டு பூர்வபக்ஷ சொல்றான். குத ஏன் அப்படின்னா, சர்வஸ்ய ஜெகதஹ பிராணாயஸ்தி தரிசனா, இந்த பிரபஞ்சத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பிராணாதீனமாகத்தான் இங்க ஸ்திதியே இருக்கு, பிராணன் காரணமா தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஸ்திதியே இருக்கு. லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம், அவனுக்கு பிராணன் இருக்குதா பிராணன் இல்லையா அப்படின்னு கேட்கும். ஏன்னா பிராணன் இருந்தானா அவன் இருப்பான், பிராணன் இல்லைன்னா இருக்க மாட்டான், இதை பார்த்துட்டு தான் இருக்கும் லோகத்துல. அதனால பிராணாயத்த ஸ்திதி தான் லோகத்துல பார்க்கிறோம். அதனால சைவ நிகழ ஜெகதே காரணத்தையா நிர்தேசம் அருகதீதி, அந்த முக்கிய பிராணன் இருக்குதே சைவ முக்கிய பிராணம் தான் நிகழ ஜெகதேக காரணத்தையா
அனைத்து பிரபஞ்சத்துக்கும் காரணமாக இருப்பதாக நிர்தேசம் அகதி குறிப்பிடப்படுறதுன்றது சரியா இருக்கும், தகுதி வாய்ந்தது, முக்கிய பிராணன் தான். அதனால நீ சொல்ற பிரம்மன்லாம் கிடையாது, இல்லாத பிரம்மத்தை பத்தி எதுக்கு விசாரிக்கணும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷனுடைய கதி போகும். அதற்கு சமாதானம் சாத்தாந்தஸ்து சிலா காஷ்டாதிஷு அச்சேதனேஷு. நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சிலா கல், இந்த கல்ல இருக்க பாஷாணம் ஸ்டோன், அதுல அது பாட்டுக்கு இருக்கு, அதுல பிராணம் இருக்குதான்னு நம்ம பார்க்கணும் தான் இருக்கோம். அதுல ஒண்ணுமே இல்லை, பிராணம் இல்லாட்டா கூட அந்த கல் அப்படியே. 25 வருஷம் 30 வருஷம் முன்னாடி நான் ஒரு இது கல் வச்சிருந்தேன் ஆத்துல, இது இன்னி பிறந்த அந்த கல் இருக்கு. அந்த கருங்கு கூழாங்கல் மாதிரி சொல்லுவா பாருங்கோ, அந்த கல்லு 25 30 வருஷமா அவ பார்த்து சின்ன காப்பாத்தின் இருக்காவும், இருக்கோ போய் அப்படிதான் இடிச்சுக்கிறா, இருக்கோ வச்சுக்கிறாவும். அந்த கல்லு நம்ம மாத்திரம் அப்படியே இருக்கு. அந்த கல்லுக்கு வந்து பிராணனா இருக்கு, பிராணம் இருந்தாதான் அது இருக்குன்னு, அந்த பிராணனே இல்லையே, பிராணம் இல்லாம அது சுகமா இருக்கு. அதனால பிராணாதீன ஸ்திதிங்கிறது சிலையில இல்லை. அந்த மாதிரி கொம்பு, நாம கொடி வளர்த்து துணி வளர்த்து கொம்பு வச்சுட்டு இருக்கேன், அந்த கொம்பு 25 வருஷமா இருக்கு. 2000 வருஷத்துல இந்த திருப்பதியில ஒரு வீடு வாங்கினேன், அப்போ எங்க மாமாவத்த இருந்தேன் அவர் ஒரு மூங்கில் கொம்பு கொடுத்தேன், அந்த கொம்பு தான் துணி வளர்த்துக்கு வச்சுட்டு இருக்கேன். இன்னி பரியந்தம் அது அப்படியே தான் இருக்கு, அதுல பிராணம் இல்லையே. அந்த மாதிரி கட்டைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், எத்தனை கல்லு எத்தனை மலைகள் எல்லாம் இருக்கு, அவை எல்லாம் பார்த்துதான் இருக்கும். அதெல்லாம் வந்து பிராணாதீனமான ஸ்திதி இல்லையே. அதனால அசேதனங்கள்ல பிராணாதீனமான ஸ்திதி இல்லை, சிலாகாஷ்டாதிகள்ல. அந்த மாதிரி சேதன சுரூபேஷு, நம்ம ஆத்ம சுரூபம் இருக்கே சுத்தாத்ம அந்த சுரூபத்திலையும் இல்லையே, சேதன சுரூபத்திலையும் இந்த மாதிரி பிராணாதீனமான ஸ்திதிங்கிறது கிடையாது. சேதன சுரூபேஷுதே பிராணா பிராணாயத்த ஸ்தித்யபாவா, பிராணாதீனமாக பிராணன் காரணமாகத்தான், பிராண நிமித்தமாகத்தான் இதனுடைய இருத்தல் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அது இல்லையே, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பிராணன் முக்கிய பிராணன் இருந்தா தான் இந்த ஆத்மா இருக்கும் அப்படின்றது இல்லை. நம்ம பார்த்தோம் அது இல்லாட்டா கூட இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு. உடம்பு விஷயத்துலதான் இந்த பிராணாதீனமான ஸ்திதி, இந்திரியங்கள் விஷயத்துலதான் பிராணாதீனமான ஸ்திதி. அதனால இந்திரியங்கள் விஷயம்தான் தேவை, அதுக்குதான் பிராணன் முக்கியமே தவிர்த்து ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கிறதுக்கு பிராணன் தேவையில்லையே. அந்த மாதிரி கல்லு கட்டைகள் அதெல்லாம் கூட தேவையே இல்லை. இரும்பு பாக்குறோம், இரும்புக்குன்னா பிராணம் தான் முக்கியம். அது மாதிரி சொன்னோம், ஒரு மனுஷன் ஒரு தட்டு கட்டினோம்னாக்கா அழகா கத்துறோம் வலிக்கிறதே, தங்கத்தையும் மண்ணையும் இரும்பையும் எத்தனை அட்டி அடிக்கிறா, வயசுதானே போடுது, அதுக்கு பிராணம் இருந்தா அதுவும் கத்தும், பிராணாயத்த ஸ்திதினா அதுவும் கத்தும். ஆனா அது இல்லை, அதனால அது கத்தல. அதனால பிராணாயத்த ஸ்தித்யபாவா சர்வாணிக வாயுமான பூதானி இது பிரசித்தவன் நிர்தேசா தேவ ஹேதோகம். போன அதிகரணத்திலே ஏதாவது சொன்னோம், சர்வாணி ஹவா அப்படின்னு இருக்காங்க, ஹவா அப்படின்றது பிரசித்தவன் நிர்தேசம், முன்னாடி தெரிஞ்சதுதான் அங்க சொல்றது. அது சமய சௌமியர்கள் ஆசி இந்த மாதிரி இடங்கள்ல இங்கேயும் சர்வாணி ஹவாயுமானி பூதானி ஹவா அப்படின்னு இங்கேயும் பிரசித்தவன் நிர்தேசம், முன்னாடி எங்கேயோ தெரிஞ்சின்ற விஷயம்தான் இங்கேயும் அனுவாதம் பண்ணப்படுறது. அனுவாதம் பண்ணப்படுறதுனால வேற எங்க சதைவ சோமியத வக்கிற ஆசி, ஆத்மாவாயுதம் ஏக்கிய வக்கிற ஆசி, நாராயணாவாயுத வக்கிர அக்ர ஆசி அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அந்த மாதிரி வாக்கியங்கள்னால தெரிஞ்சின்றது எம்பெருமான் தான் இருக்கான். ஒரு சேதனம் அதுலேயும் பரமச்சேதனமான பரமாத்மா, அந்த பரமாத்மா யாருன்னா சாட்சா சிவன் நாராயணன் அப்படின்னு பிரசித்தவன் நிர்தேசம். இது பிரசித்தவன் நிர்தேசாதேவ ஹேதோகம், அதனாலதான் அதையேவ ஏவகாரம் இருக்கு. இந்த பிரசித்தவன் நிர்தேசம் ஒன்னு இருக்குது, அந்த பிரசித்தவன் நிர்தேசம் இது பரமாத்மாவுக்கு அடையாளமா இருக்குது. அதனால ஹேதோக பிராணசப்த நிர்திஷ்டம் பரமேவ பிரம்ம, பிராணசப்தத்தினால நிர்தேசிக்கப்பட்டவன் குறிப்பிடப்பட்டவன் அந்த பரமாத்மா தான், பரம்பிரம்மன் தான், பரபிரம்மன் தான் இங்கு சொல்லப்பட்டது. பரமேவ பிரம்ம, அது பிரம்ம இருக்கு, அந்த பிரம்ம சப்தத்துக்கு எத்தனை வேணாலும் அர்த்தம் சொல்லிட்டு போகலாம், ஜீவனோ
பிரகிருதியோ எத்தனையோ சொல்லலாம். ஆனால் பரமேவ பிரம்மேந்திர ஏவகாரம் வந்துருமே அது பரமாத்மாவைத்தான் சொல்லும். இந்த அப்புறம் சூத்திரம் அப்படி வியாக்கியாசம் அத ஏவ பிராண சூத்திரம் அந்த சூத்திர அர்த்தத்தையும் சொல்லிட்டே இங்கே இதுவே அர்த்தம் ஆயிடுச்சு. தனியா எடுத்து தேவையில்லை. அத அப்படின்னாக்கா ஹேது ஹேதுவாச்சு. என்ன ஹேதுன்னாக்கா பிரசித்தவன் நிர்தேசமான ஹேது. அந்த மாதிரி பரமாத்ம லிங்கங்கள் அடையாளங்கள் அதான் ஹேது. அந்த காரணத்தினாலேயே அப்ப ஏவ பிராணகா பிராணசப்த வாச்சியா இந்த பரபிரம்மன் தான் பரமாத்மா தான் அப்படின்னு சூத்திரார்த்தம் அசம் துர்பரம்பராயிரமாக.